ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீன் தவிச்சு செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல மீனை உப்பும் மஞ்சள் போட்டு பொரிச்சு வச்சுருக்கோம். ஓகே, இது ரெண்டு வெங்காயம், ரெண்டு ஊசி மிளகா, ஒரு பழுத்த மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாம் வெட்டி வச்சுருக்கேன். காரத்துக்கோசம் ஊசி மிளகா போட்டிருக்கேன். காரம் வேணான்றவங்க ஊசி மிளகா போட வேணாம். இஞ்சும் பூண்டும் வெட்டி வச்சுருக்கேன். அரை தக்காளி, ஒரு ஸ்பூன் கிச்சாப் மணிஸ், தவிச்சு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்க, தவிச்சு, இந்த தவிச்சு வந்து ஆலூசு, நீங்கள் காசாரம் வாங்கிக்கலாம், நல்லா தான் இருக்கும். நான் வந்து ஆலூசு வச்சுருக்கேன். அப்புறம் பட்டை கிராம்பு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ முதல்ல வதக்கிறதுக்கு என்ன வேணும், முக்கியமாக நல்லா தட்டி சூடு ஏற்றிக்குவோம். ஒரு அளவு எண்ணெய் ஊற்றினா போதும். தட்டி நல்லா சூடு ஏற்றோம் ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட், எண்ணெய் நல்லா சூடு ஏறிச்சு. நம்ம கிராமும் பட்டையும் போட்டுக்கிறோம், போட்டுட்டோம். ஓகே, லேசாக பொரிஞ்சா போதும் ஃப்ரெண்ட். ஓகே, வெங்காயத்தை போட்டுக்கிறோம். இந்த வெங்காயத்தை கூடயே நம்ம இஞ்சி பூண்டு பாருங்கள், எல்லாம் எப்படி வெட்டி வச்சுருக்கேன், சாப் பண்ணி வச்சுருக்கோம். இடிக்கல, இடிக்காதீங்க, சாப் பண்ணி ஊசி மிளகா, சிவப்பு மிளகா, கருவேப்பிலை இதையும் போட்டாச்சு. இப்போ ஒரு வெங்காயம் ஒரு அளவாக தான் விளைஞ்சிருக்கு. அந்த வெங்காயத்தில் தக்காளி பருப்பையும் போட்டிருந்தேன். இந்த தவிச்சியில் வந்து உப்பு இருக்கும், அதனால் நம்ம மீனுக்கு போட்ட உப்பே போதும். இந்த இது வதக்கிறதுக்கெல்லாம் உப்பு போட வேணாம், ஏன்னா அதில் நல்ல உப்பு இருக்கும். தவிச்சியில் உப்பு இருக்கும், நீங்கள் சமைக்கும் போது உப்பு போட்டுட்டீங்கன்னா ஒவ்வொரு உப்பாயிடும், அதனால் தவிச்சியில் உப்பு போடுவேங்க. ஓகே, நான் ஒரு அளவாக தான் வதக்குறேன், ரொம்ப அப்படியே நல்ல இதாக வதக்கிடுவேண்ணா, ஒரு அளவாக வதங்கினா போதும். இந்நேரம் அப்படி எடுத்துக்கோ. இப்போ நம்ம தவிச்சிய போட்டுருவோம். தவிச்சிய போட்டுட்டு ஒரு ஸ்பூன் கிச்சாப் வச்சுருக்கலாம், கிச்சாப் பண்ணி சதையும் ஊற்றிடுறோம். பாருங்க, அந்த தவிச்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மங்களே நம்ம தண்ணி ஊற்றிடுவோம். ஓகே, இது பார்த்துக்கிறேன், ரொம்ப சிம்பிளாக கொஞ்ச நேரத்தில் சமைச்சிடலாம் ஃப்ரெண்ட். பார்த்துங்க, சொல்லியிருக்கோம், நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்குவேன் தான், உப்பு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட். ஓகே, இப்போ நம்ம பாருங்க ஃப்ரெண்ட், எப்படி இருக்கு பார்த்தீங்க, நெருப்பை கொஞ்சம் மெதுவாக நெருப்பில் வச்சுங்க. ஓகே, இப்போ நம்ம மீனை போடுவோம்.
ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட், ரொம்ப நீங்கள் ரொம்ப லேட்டாலாம் ஆகாது ஓகேவா. மெதுவாக நேரத்தில் கொஞ்ச நேரம் விட்டா போதும். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ ஓகே ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் சூடு ஏறினா போதும், அடுப்பு அடைச்சிடுவோம். இப்போ நம்ம கவுச்சு ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட், இங்கே பாருங்கள் நம்மளோட தவச்சு ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இதுக்கு தவசு முருங்கை சாம்பார் வச்சுருக்கேன் இன்றைக்கி, அந்த தவசு முருங்கை சாம்பார் கூட சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே.